ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வர்தனீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளானது ஆனா ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். நட்ஸ் லட்டு. இதுல எனர்ஜி தரக்கூடிய புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், ஃபைபர் இதெல்லாம் நிறையவே இருக்கு. இத காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல டெய்லி ஒன்னு சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். பாதாம் 100 கிராம்ஸ், அப்புறம் கேஷ்யூ 50 கிராம்ஸ், பிஸ்தா 100 கிராம்ஸ், உடச்சக்கல்ல ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் பேச்சம்பழத்தை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் ஹனி எடுத்திருக்கேன். அப்புறம் நெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் நியூவாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதில் பாதாமை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பிஸ்தா சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக ரோஸ்ட் ஆன உடனே முந்திரி அப்புறம் உடச்சக்கல்லையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கிப்போம். ரொம்ப பவுடர் ஆக்க வேண்டாம், கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்க நல்லாயிருக்கும். இதை டெய்லி சாப்பிட்டோன்னா முகப்பொழிவு நல்லாயிருக்கும், அப்புறம் அயன் கண்டென்ட்டும் நிறைய கிடைக்கும். அனிமிக்காக இருக்கவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ பேன் லைட்டாக ஹீட் ஆன உடனே அதில் ஹனியை சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கீயும் சேர்த்துக்கிறோம். இப்போ பவுடர் ஆக்கிருக்க நட்ஸை அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை லைட்டாக கலரிட்டு நம்ம பேச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கீ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் அரட்டும். இப்போ இதை சின்ன சின்ன லட்டுவாக பிடிச்சி வச்சிடலாம். கையில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஹெல்த்தியான நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஹெல்த்தியானது மட்டும் இல்லை, நல்ல டேஸ்டியானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நாம எள்ளு உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த எள்ளுல டைஜஷனுக்கு தேவையான ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லை, போன் ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான கால்சியமும் நிறையவே இருக்கு. ஸோ இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு எள்ளு எடுத்திருக்கேன், கருப்பு எள்ளு. வெள்ளை எள்ளு இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உடச்சக்கல்ல 1/2 கப் எடுத்திருக்கேன், வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் எள்ளு கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எள்ளு எப்பயுமே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது தான் நம்மளுக்கு நல்லது. இது குழந்தைங்களுக்கு நல்ல எனர்ஜி கிவிங் ஸ்நாக்காக இருக்கும். இந்த மாதிரி இந்த எள்ளு வெடிச்சு வரும், அது வரைக்கும் வறுத்துடணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து உடச்சக்கல்லையை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். எதுக்கு இதை உடச்சக்கல்ல ஆட் பண்ணுறோம் அப்படின்னா,
அப்போதான் அந்த எள்ளுடைய கசப்பு நம்மளுக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கு அந்த கசப்பு இருந்தால் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால அந்த உடச்சக்கல்ல டேஸ்ட் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த உடச்சக்கல்லையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறின உடனே மிக்சி ஜாரில் மாற்றி ரெண்டுத்தையுமே தனித்தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பேனில் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறோம். இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரையிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. ஏற்கனவே எள்ளுலேயே அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. இன்னும் வெல்லம் சேர்த்தோம்னா வெல்லத்தில் இருக்க அயன் கண்டென்ட்டும் உங்களுக்கு இது நல்ல நியூட்ரிஷன் கொடுக்குற ஸ்நாக். இது வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பாகு மாதிரி வரும். இப்போ இதில் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உடச்சக்கல்ல பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டுடலாம். இப்போ இதை சின்ன சின்ன லட்டுவாக பிடிச்சு வச்சிடலாம். கையில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. டெய்லி மார்னிங் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு அப்புறம் எள்ளு உருண்டை இது ரெண்டையும் சாப்பிட்டோம்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்த்தி.